ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்டெக் சேனல். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாம் 2020க்கான சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து காலைல வந்து 10 மணிக்கு டெஸ்ட் வச்சிருப்போம். அதுக்கான ஆன்சர் வந்து நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து புதுசாக பார்க்குறவங்க இந்த வீடியோ பார்க்கறதா இருந்தால், நீங்கள் வந்து டெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் வந்து இந்த ஆன்சர் வந்து வீடியோவை பாருங்கள். அதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோக்கான லிங்க் கொடுத்துருப்போம். நீங்கள் அதை கிளிக் பண்ணி டெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் வந்து இந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். புதுசாக பார்க்குற நண்பர்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மொத்த கொஸ்டின் பார்க்கலாம். 1853 இந்தியாவில் முதல் தொடர் வண்டி எந்த இரு நகரங்களுக்கு சென்றது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, மும்பை டு தானே. நெக்ஸ்ட் வந்து ரெண்டாவது கொஸ்டின், தங்கு தடையின்றி தொங்கவிடப்பட்ட காந்தம் எப்போதும் எந்த திசையில் நிற்கும் சொல்லிட்டு கேட்டிருந்தோம். ரெண்டாவது கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, வடக்கு தெற்கு. நெக்ஸ்ட் வந்து மூணா கொஸ்டின், வெப்பம் ஒரு வகை ஆற்றல் என்பதனை கண்டறிந்தவர் யார்? மூணா கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, ஜேம்ஸ் ஜூல். நெக்ஸ்ட் வந்து நாலா கொஸ்டின், காந்தங்கள் தன் காந்த தன்மையை இழக்க காரணம் என்ன? நாலாவது கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் பி, சுத்தியால் அடித்தல். நெக்ஸ்ட் வந்து அஞ்சா கொஸ்டின், மின்காந்த தொடர்வண்டி பறக்கும் தொடர்வண்டி என்று எந்த நாட்டில் கூறப்படுகிறது? அஞ்சாவது கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, பிரான்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஆறாவது கொஸ்டின், இந்தியாவில் எந்த ஆண்டு இரும்பு பாதை அமைக்கப்பட்டது? ஆறாவது கொஸ்டின் ஆன்சர் வந்து 1853. நெக்ஸ்ட் ஏழாவது கொஸ்டின், கலீலியோ எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஏழாவது கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, இத்தாலி. நெக்ஸ்ட் டேட்டா கொஸ்டின், கலீலியோ எந்த ஆண்டு தொலைநோக்கியை கண்டுபிடித்தார்? எட்டா கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, 1609. நெக்ஸ்ட் வந்து ஒன்பதா கொஸ்டின், மாலுமிகளுக்கு திசை காட்டும் கருவிகளை அளித்தவர்கள் யார்? ஒன்பதுக்கு வந்து ஆப்ஷன் சி, சீனர்கள். நெக்ஸ்ட் பத்தா கொஸ்டின், டார்ச் விளக்கின் மின்கல தொகுப்பில் உள்ள வேதி ஆற்றல் என்ன ஆற்றலாக மாற்றப்படுகிறது? பத்தாவது கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, மின் ஆற்றல். நெக்ஸ்ட் வந்து பதினோராவது கொஸ்டின், காலத்தின் எஸ்ஐ அலகு என்ன? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, கிலோகிராம். நெக்ஸ்ட் வந்து பன்னிரெண்டாவது கொஸ்டின், கச்சா எண்ணெயில் இருந்து பெட்ரோல் மண்ணெண்ணெய் வரை எத்தனை வகையான பொருட்கள் பிரித்தெடுக்கப்படுகிறது? பன்னெண்டாவது கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 86 வகையான பொருட்கள் வந்து பிரித்தெடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பதிமூணாவது கொஸ்டின், நம்மை சுற்றியுள்ள பொருட்களின் தன்மை, பண்புகள் மற்றும் பயன்கள் பற்றி ஆராய்ந்து அறிவது எவ்வாறு அழைக்கப்படும்? பதிமூணுக்கு வந்து ஆப்ஷன் டி, வேதியியல். நெக்ஸ்ட் வந்து பதினாலாவது கொஸ்டின், இந்தியாவின் முதல் அனுமதி பெற்ற சிமெண்ட் தொழிற்சாலை தொடங்கப்பட்ட மாநிலம் எது? பதினாலுக்கு வந்து ஆப்ஷன் பி, குஜராத். நெக்ஸ்ட் பதினஞ்சாவது கொஸ்டின், சோப்பு தயாரிக்க பயன்படும் முக்கியமான வேதிப்பொருள் எது? பதினஞ்சாவது கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, சோடியம் ஹைட்ராக்சைடு. நெக்ஸ்ட் வந்து பதினாறாவது கொஸ்டின், பருத்தி செடியில் இருந்து பெறப்பட்ட பஞ்சில் உள்ள வேதிப்பொருள் எது? பதினாறாவது கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, செல்லுலோஸ். நெக்ஸ்ட் வந்து பதினேழாவது கொஸ்டின், உடலியக்க செயல்களை ஒழுங்குபடுத்துகின்ற ஊட்டச்சத்து எது? பதினேழுக்கு வந்து ஆப்ஷன் டி, தாது உப்புக்கள். நெக்ஸ்ட் வந்து பதினெட்டாவது கொஸ்டின், சலவை சோடா நீரில் கரைவது என்ன மாற்றம்? பதினெட்டுக்கு வந்து ஆப்ஷன் டி, வெப்ப உமிழ் மாற்றம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோல சொல்லியிருந்தேன், நீங்க வந்து எவ்வளவு மார்க் எடுத்தா சொல்லிட்டு கமெண்ட் போட சொல்லியிருந்தேன். நீங்க வந்து மார்க் வந்து நீங்க உங்க ஆப்ஷன் கொஸ்டின் வந்து சரியான்னு சொல்லிட்டு பாத்துட்டே வாங்க. கடைசியில் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மார்க் வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ கடைசியில. நெக்ஸ்ட் வந்து பத்தொன்பதாவது கொஸ்டின், சிமெண்டை கண்டுபிடித்தவர் யார்? பத்தொன்பதுக்கு வந்து ஆப்ஷன் இ, ஜோசப் அஸ்பிடியன். நெக்ஸ்ட் வந்து இருபதாவது கொஸ்டின், உட்கரு இல்லாத விலங்கு செல் எது? இருபதுக்கு வந்து ஆப்ஷன் இ, ரத்த சிவப்பணுக்கள். நெக்ஸ்ட் 21 கொஸ்டின், குரோமோபிளாஸ்ட் ஒரு டேஷ். 21க்கு வந்து ஆப்ஷன் சி, ஆரஞ்சு நிற நிறமிகள்.
நெக்ஸ்ட் வந்து 22 கொஸ்டின், உலகிலேயே அகலமான மரத்தண்டு உடைய தாவரம் எது? 22க்கு வந்து ஆப்ஷன் ஏ போபாப். நெக்ஸ்ட் 23 கொஸ்டின், தீப்பற்றாத மரம் எது? 23க்கு வந்து ஆப்ஷன் பி செம்மரம். நெக்ஸ்ட் 24 கொஸ்டின், செல்லுக்குள் உள்ளே ஒரு தனி உலகம் இருப்பதை கண்டறிந்தவர் யார்? 24 கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ராபர்ட் ப்ரௌன். நெக்ஸ்ட் வந்து 25 கொஸ்டின் பார்க்கலாம், மனித உடலில் உள்ள செல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 25 கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 6 கோடியே 50 லட்சம். நெக்ஸ்ட் வந்து 26 கொஸ்டின், விட்டமின் இ குறைபாட்டினால் வரும் நோய் டேஷ் ஆன்சர் வந்து இவை அனைத்தும். என்னென்னு பார்த்தீங்கன்னா நரம்பு பலவீனம், மங்கலான கண் பார்வை, மலட்டுத்தன்மை, இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா வைட்டமின் இ குறைபாட்டினால் வரும் நோய் இது. நெக்ஸ்ட் வந்து 27 கொஸ்டின், ரஃப்லேஷியா பூவின் விட்டம் எவ்வளவு? 27 கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 1 மீட்டர். நெக்ஸ்ட் வந்து 28 கொஸ்டின், செல் பிரிதலுக்கு உதவுவது எது? 28க்கு வந்து ஆப்ஷன் டி சென்ட்ரோசோம். நெக்ஸ்ட் 29 கொஸ்டின், செரிமான கோளாறுகளை தீர்க்கும் மூலிகை எது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி இஞ்சி. நெக்ஸ்ட் வந்து 30 கொஸ்டின், உயிரி நெகிழி தயாரிப்பில் பயன்படுவது எது? 30 கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி சணல். நெக்ஸ்ட் 31 கொஸ்டின், பருப்பொருட்களின் 4வது நிலை என்ன? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ பிளாஸ்மா. நெக்ஸ்ட் 32 கொஸ்டின், எல்பிஜியில் பியூட்டேனின் சதவீதம் எவ்வளவு? 32 கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 85%. நெக்ஸ்ட் 33 கொஸ்டின், மனிதனின் சராசரி உடல் வெப்பநிலை பாரன்ஹீட்டில் எவ்வளவு? 33க்கு வந்து ஆப்ஷன் டி 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட். நெக்ஸ்ட் 34 கொஸ்டின், திரவ பெட்ரோலிய வாயுவில் காணப்படுபவை எவை? 34க்கு வந்து ஆப்ஷன் டி இவை அனைத்தும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரோப்பேன், பியூட்டேன், மெத்தில் மெர்காப்டேன். நெக்ஸ்ட் வந்து 35 கொஸ்டின், மருத்துவ வெப்பநிலை மானியில் கீழ்த்திட்ட அளவீடு என்ன? 35க்கு வந்து ஆப்ஷன் சி 35 டிகிரி செல்சியஸ். நெக்ஸ்ட் 36 கொஸ்டின், வெப்பநிலையின் அலகு என்ன? 36க்கு வந்து ஆப்ஷன் பி கெல்வின். நெக்ஸ்ட் 37 கொஸ்டின், எந்த இடத்தில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ காட்டுப்பள்ளி. நெக்ஸ்ட் 38 கொஸ்டின், உலக தண்ணீர் தினம் கொண்டாடப்படும் நாள் எது? 38க்கு வந்து ஆப்ஷன் பி மார்ச் 22. நெக்ஸ்ட் 39 கொஸ்டின், உலக தாய்மொழி தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? 39 கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி பிப்ரவரி 21. நெக்ஸ்ட் 40 கொஸ்டின், மீத்தேன் எரிபொருட்களின் கலோரி மதிப்பு எவ்வளவு? 40 கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ 13340 ஜூல். நெக்ஸ்ட் 41 கொஸ்டின், ஹோலோசோயிக் கூட்டம் முறை கொண்ட உயிரி எது? 41க்கு வந்து ஆப்ஷன் சி அமீபா. நெக்ஸ்ட் 42 கொஸ்டின், சிறுகுடல் எத்தனை மீட்டர் நீளம் உடையது? 42க்கு வந்து ஆப்ஷன் டி 7 மீட்டர். நெக்ஸ்ட் 43 கொஸ்டின், கதிர்வடிவ சேமிப்பு வேரை கொண்டது எது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி முள்ளங்கி. நெக்ஸ்ட் 44 கொஸ்டின், அந்தமான் நிக்கோபார் தீவுகள் மற்றும் தென்னிந்தியாவை எந்த நாள் சுனாமி தாக்கியது? 44 கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ டிசம்பர் 2004. நெக்ஸ்ட் 45 கொஸ்டின், செரிகல்ச்சர் என்று அழைக்கப்படுவது எது? 45க்கு வந்து ஆப்ஷன் பி பட்டுப்புழு வளர்ப்பு. நெக்ஸ்ட் 46 கொஸ்டின், தேனில் நீர் எத்தனை சதவீதம் உள்ளது? 46க்கு வந்து ஆப்ஷன் பி 17% வந்து தேனில் வந்து நீர் இருக்கு. நெக்ஸ்ட் 47 கொஸ்டின், மிக அதிக அளவில் பயனில் உள்ள பட்டு எது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி மல்பெரி பட்டு. நெக்ஸ்ட் 48 கொஸ்டின், இந்தியா உலகின் பட்டு உற்பத்தியில் எத்தனையாவது இடத்தில் உள்ளது? 48க்கு வந்து ஆப்ஷன் பி 2வது இடம்.
நெக்ஸ்ட் 49 கொஸ்டின், ஒரு மாடு ஏறக்குறைய ஒரு நாளைக்கு எத்தனை முறை அசை போடும்? 49க்கு வந்து ஆப்ஷன் டி 40,000 இருந்து 60,000 வரை. நெக்ஸ்ட் 50 கொஸ்டின், நீலகிரியில் எந்த ஆண்டு கடைசியாக குறிஞ்சி மலர் மலர் பூத்தது? 50க்கு வந்து ஆப்ஷன் டி 2018. நெக்ஸ்ட் 51 கொஸ்டின், ஹோமியோபதி மருத்துவ முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி சாமுவேல் ஹானிமென். நெக்ஸ்ட் 52 கொஸ்டின், விண்வெளிக்கு முதலில் நாயை அனுப்பிய நாடு எது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ரஷ்யா. நெக்ஸ்ட் 53 கொஸ்டின், பஸ்மினா சால்வைகள் எந்த விலையில் இருந்து தயாரிக்கப்படுகிறது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி வெள்ளாடு. நெக்ஸ்ட் 54 கொஸ்டின், புவி தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஏப்ரல் 22. நெக்ஸ்ட் 55 கொஸ்டின், கம்பளியை எடுக்கும் பயோகிளிப் முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஆஸ்திரேலியர்கள். நெக்ஸ்ட் 56 கொஸ்டின், ஒரு வித்திலை தாவரம் எது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி நெல். நெக்ஸ்ட் 57 கொஸ்டின், எந்த தூண்டுதலும் இன்றி தானாகவே தீப்பற்றிக் கொள்ளும் பொருள் டேஷ்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி வின் பாஸ் பிரஸ். நெக்ஸ்ட் 58 கொஸ்டின், ஒளி சிதறலை கண்டறிந்தவர் யார்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ராலே. நெக்ஸ்ட் 59 கொஸ்டின், பல் மருத்துவர் பயன்படுத்தும் கருவிகளில் உள்ள ஆடி எது? 59க்கு வந்து ஆப்ஷன் ஏ குழி ஆடி. நெக்ஸ்ட் 60 கொஸ்டின், ஆசியாவிலேயே பெரிய எதிரொலிப்பு தொலைநோக்கிகளில் ஒன்று தமிழ்நாட்டில் எந்த மலையில் உள்ளது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஜவ்வாது மலை. நெக்ஸ்ட் 61 கொஸ்டின், சூரியன் ஒரு வினாடிக்கு வெளியிடப்படும் வெப்ப ஆற்றல் எவ்வளவு? 61 கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 3.8 × 10^26 ஜூல். நெக்ஸ்ட் 62 கொஸ்டின், அல்கலிக் என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி மரசாம்பல். நெக்ஸ்ட் 63 கொஸ்டின், வயிற்றில் அமிலத்தன்மையை குறைக்க பயன்படுவது எது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி பால். நெக்ஸ்ட் 64 கொஸ்டின், கண்ணாடியை சுத்தம் செய்ய பயன்படும் பொருள் எது? 64 கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி அமோனியம் ஹைட்ராக்சைடு. நெக்ஸ்ட் 65 கொஸ்டின், உலகில் அதிக வலிமை மிக்க அமிலம் எது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி HCFSO3. நெக்ஸ்ட் 66 கொஸ்டின், கரிம அமிலங்கள் எந்த வைட்டமின் தயாரிக்க பயன்படுகிறது? 66க்கு வந்து ஆப்ஷன் பி வைட்டமின் சி. நெக்ஸ்ட் 67 கொஸ்டின், புவியீர்ப்பு முடுக்கம் என்பது எவ்வளவு? ஆன்சர் வந்து 9.8 m/s². நெக்ஸ்ட் 68 கொஸ்டின், இந்தியாவில் காற்றாற்றல் மூலம் மின் உற்பத்தி செய்யும் மாநிலங்களில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தை வகிக்கிறது? 68 கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி முதலிடம். நெக்ஸ்ட் 69 கொஸ்டின், பாரன்ஹீட் அளவுகளில் மேல் மற்றும் கீழ்த்திட்ட அளவுகளுக்கு இடைப்பட்ட பிரிவுகளின் எண்ணிக்கை எவ்வளவு? 69 கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 180. நெக்ஸ்ட் வந்து 70 கொஸ்டின், மின் வெப்ப சாதனங்களில் மின்னோட்டத்தினால் வெப்பத்தை உருவாக்குவது எது? 70 கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி நிக்ரோம். நெக்ஸ்ட் 71 கொஸ்டின், இரும்பு துருப்பிடிக்க எது மிகவும் அவசியம்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ நீர். நெக்ஸ்ட் வந்து 72 கொஸ்டின், கடிகாரத்தின் ஊசல் செய்ய பயன்படும் உலோக கலவை எது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி இன்வார். நெக்ஸ்ட் 73 கொஸ்டின், மின்கலத்தை உருவாக்கியவர் யார்? 73க்கு வந்து ஆப்ஷன் டி லூயி கால்வானி. நெக்ஸ்ட் 74 கொஸ்டின், அசிடாசிஸ் என்ற சொல்லின் பொருள் என்ன? 74க்கு வந்து ஆப்ஷன் சி புளிப்பு. நெக்ஸ்ட் 75 கொஸ்டின், ஊசல் கடிகாரத்தை வடிவமைத்தவர் யார்? 75க்கு வந்து ஆப்ஷன் பி கிறிஸ்டியன் ஹெஜன்ஸ். நெக்ஸ்ட் 76 கொஸ்டின், கலோரி மதிப்பு அதிகம் கொண்டது எது? 76க்கு வந்து ஆப்ஷன் டி ஹைட்ரஜன்.
நெக்ஸ்ட் வந்து 77வது கொஸ்டின், நீல திமிங்கலம் சுமார் எத்தனை யானைகளின் எடைக்கு சமம்? 77வது கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 22. நெக்ஸ்ட் 78வது கொஸ்டின், பிளாஸ்டிக் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? 78க்கு வந்து ஆப்ஷன் சி 1862. நெக்ஸ்ட் 79வது கொஸ்டின், குடிநீர் இன்றி அதிக நாள் வாழும் உயிரினம் எது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி கங்காரு எலி. நெக்ஸ்ட் 80வது கொஸ்டின், உலக சுற்றுச்சூழல் தினம் எப்பொழுது? 80வது கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஜூன் 5. நெக்ஸ்ட் 81வது கொஸ்டின், 1931ஆம் வருடம் எந்த நுண்ணோக்கி கண்டுபிடிக்கப்பட்டது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி எலக்ட்ரான் நுண்ணோக்கி. நெக்ஸ்ட் 82வது கொஸ்டின், பறவை இனத்தில் மிகப்பெரிய முட்டையிடும் பறவை எது? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி நெருப்பு கோழி. நெக்ஸ்ட் 83வது கொஸ்டின், சுறாவின் அதன் வியர்வை சுரப்பிகள் எங்கு அமைந்திருக்கும்? 83க்கு வந்து ஆப்ஷன் சி மூக்கில் அமைந்திருக்கும். நெக்ஸ்ட் 84வது கொஸ்டின், கொசு ஒழிப்பு தினம் எப்பொழுது? 84க்கு வந்து ஆப்ஷன் பி அக்டோபர் 20. நெக்ஸ்ட் 85வது கொஸ்டின், பச்சோந்தியின் நாக்கு தன் உடலின் நீளத்தை போல் எத்தனை மடங்கு இருக்கும்? 85க்கு வந்து ஆப்ஷன் டி 2 மடங்கு. நெக்ஸ்ட் 86வது கொஸ்டின், பள்ளி வளாகத்தில் மண்புழு வளர்க்கும் இடத்திற்கு என்ன பெயர்? 86க்கு வந்து ஆப்ஷன் பி உரக்குழி. நெக்ஸ்ட் 87வது கொஸ்டின், உயிரினங்களின் தோற்றம் என்னும் புத்தகத்தை எழுதியவர் யார்? 87வது கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ சார்லஸ் டார்வின். நெக்ஸ்ட் 88வது கொஸ்டின், வெறிநாய்க்கடி ஏற்படுத்தும் வைரஸின் பெயர் என்ன? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ரிப்டோ வைரஸ். நெக்ஸ்ட் 89வது கொஸ்டின், எந்த கழிவு பொருட்களை உரமாக்க முடியாது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ரப்பர். நெக்ஸ்ட் 60வது கொஸ்டின், பல துண்டுகளாக உடைந்தாலும் உயிர் பெறும் உயிரினம் எது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி நட்சத்திர மீன். நெக்ஸ்ட் 91வது கொஸ்டின், 1600ஆம் ஆண்டு எந்த ஆங்கிலேய அறிஞர் புவி மிகப்பெரிய காந்தமாக செயல்படுகிறது என்று கண்டறிந்தார்? 91வது கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் பி வில்லியம் கில்பர்ட். நெக்ஸ்ட் 92வது கொஸ்டின், எந்த ஆண்டு சர்வதேச வானியல் ஆண்டாக கொண்டாடப்படுகிறது? 92க்கு வந்து ஆப்ஷன் இ 2009. நெக்ஸ்ட் 93வது கொஸ்டின், ரோபோ என்பது எந்த மொழி சொல்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ பிலிப்பைன்ஸ். நெக்ஸ்ட் 94வது கொஸ்டின், விண்வெளியில் பறந்த முதல் இந்திய வம்சாவளி பெண்மணி யார்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ கல்பனா சால்வா. நெக்ஸ்ட் வந்து 95வது கொஸ்டின், ரோபோவின் தந்தை யார்? 95க்கு வந்து ஆப்ஷன் டி ஐசக் அசிமோ. நெக்ஸ்ட் வந்து 96வது கொஸ்டின், மனிதனால் கேட்க முடியாத டெசிபல் டேஷ்? 96க்கு வந்து ஆப்ஷன் பி 130. நெக்ஸ்ட் 97வது கொஸ்டின், சூரிய ஒளி புவியை வந்து அடைவதற்கு டேஷ் ஆகிறது? 97க்கு வந்து ஆப்ஷன் டி 8:20. நெக்ஸ்ட் 98வது கொஸ்டின், தமிழ்நாட்டின் காற்றாலை மூலம் மின்சாரம் கிடைக்கும் இடம் எது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஆரல்வாய் மொழி. நெக்ஸ்ட் 99வது கொஸ்டின், காண்டா மிருகங்களுக்கான அமைக்கப்பட்ட சரணாலயம் எது? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி காசிரங்கா. நெக்ஸ்ட் வந்து 100வது கொஸ்டின், இந்தியாவில் வருடந்தோறும் எந்த மாதத்தில் மரம் நடும் விழா கொண்டாடப்படுகிறது? 100வது கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஜூலை. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின் வந்து நம்ம டெஸ்ட்டுக்கான ஆன்சர் பார்த்தாச்சு. இந்த வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எவ்வளோ மார்க் எடுத்தோம் சொல்லிட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காம ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்களும் வந்து டெஸ்ட்டுக்கான ஆன்சர் வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு மார்க் கமெண்ட் பண்ண சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.